நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. நளினி ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவித்துள்ளது. பூங்காக்களை பராமரிக்காத நிறுவனங்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு ஒருவரை கொண்டு வருவது ஜெயலலிதாவுக்கு செய்யும் துரோகம் என்று ஓ பன்னீர்செல்வம் நேற்று பேட்டியளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலசரவாக்கம், சேலையூர், வண்டலூர் உட்பட 20 இடங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட அனைத்து மகளிர் போலீஸ் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் மாற்றம் செய்து தற்போது 2 வகுப்புகளுக்கும் வருகிற 20 தேதி பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. சென்னையின் 2வது விமான நிலையத்தை பன்னூரில் அமைக்க சாதகமான அம்சங்கள் இருப்பது முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 28-29 தேதிகளில் GST கவுன்சில் கூட்டம் காஷ்மீரில் நடைபெறுகிறது. கொரோனாவுக்கு எதிராக 18 வயதானோரில் 89% இரண்டு டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வருகிற 23 நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது திட்டம் குறித்து விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரை சந்தித்த பிறகு கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கோவிந்த் கார்ஜோல் கூறியுள்ளார். உலக செய்திகள். இங்கிலாந்தில் குரங்கு அமை பாதிப்பு 500 கடந்துள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் இந்திய இளம்பெண்கள் IS பயங்கரவாதிகளுக்கு விற்கப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை தெரிய வந்துள்ளது. போருக்கு மத்தியில் 4 ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் சென்றனர். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர்கள் நேரில் பார்வையிட்டனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.